வெல்கம் டு ரம்யாஸ் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகருக்கு பிடிச்ச ரெண்டு கொழுக்கட்டை வகை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பால் கொழுக்கட்டை, இன்னொன்று தாளிப்பு கொழுக்கட்டை. இது ரெண்டுக்குமே நான் செய்கிற மாவு ரெடி பண்ணுற விதம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா சான்ஸே இல்லைங்க, ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றது நம்ம பார்த்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசியை வந்து இட்லி அரிசி, நான் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு இது மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க, ஏன்னா இதை நம்ம நல்லா கிண்டி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா கிண்டுறப்போ ரொம்ப நேரம் நம்ம அதை கிண்டுறது கிண்டிட்டு இருந்தோம்னா கை ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் நெய் விட்டுருக்கேன், இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிக்கலாம். உங்களுக்கு நான்ஸ்டிக் பேனுனா கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டாமல் நம்ம இதை நல்லா இது மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு மாதிரி நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும் இது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்போ நல்லா கொஞ்சம் கை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு ஒன்று போல் எடுத்து வச்சுக்கணும். நம்ம தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டக்கூடாது, நம்ம ஒட்டாத மாதிரி நம்ம கிண்டி எடுத்துக்கணும். இப்போ நாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா லைட்டாக மாதிரி ஒரு ஒன்று போல் இப்படி பிசைஞ்சு விட்டணும். சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கலாம், இல்லை ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்து உருண்டை பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி இப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. பாருங்கள், இது இப்படி எடுத்து அழகாக இப்படி வறுத்து பாருங்கள். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம கொழுக்கட்டைய நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. ஸோ இது அவ்வளோதான், இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு தேங்காய் பால் அப்புறம் நார்மல் மில்க் இது ரெண்டையுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையை எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக நான் மாவு எடுத்து வச்சுருந்தேன், இதையும் நம்ம கரைச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் நான் அந்த மாவு கரைச்சி நான் இதில் ஊற்றிடுறேன், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால ஊட்டம் இந்த மாவு போடுறப்போ கொஞ்சம் திக்கன் கொடுக்கும், அந்த பால் கொஞ்சம் திக்காகும். அதுக்கு தான் இப்போ நம்ம வேக வச்சு சேர்க்குற மாதிரி நம்ம செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. சம்டைம்ஸ் நம்ம டைரெக்டாகவே இதுலேயே வேக வைக்கலாம், இதில் இதுலேயே போட்டும் வேக வைப்பாங்க. ஸோ அது மாதிரி போடுறப்போ நிறைய டைம் எனக்குமே சொதப்பியிருக்கு, அது கரங்கிடும், ஒரு மாதிரி கரைஞ்சிடும், நிறைய கரைஞ்சிடும். ஸோ அதுக்காண்டி தான் எங்கள் மாமியார் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க. இல்லை இப்போ இதில் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். மொத்தம் மெதுவாக போடுங்க.
நல்லா கொதிக்கட்டும் இப்போ வெல்லம் இல்லனா sugar கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து brown sugar தான் சேக்கறேன் உங்களோட ஸ்பீட் பொறுத்து நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஏலக்காய் பொடி நான் ஏற்கனவே எப்பயும் இப்படி பொடிச்சு வச்சிப்பேன் இப்போ நம்மளோட பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு டாப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட பால் கொலக்கட்டை நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு கொலக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சமா கடலைப்பருப்பு கொஞ்சமா உளுந்தம் பருப்பு கொஞ்சமா கருவேப்பிலை இப்ப காரத்துக்கு ஏத்தல ரெட் chili இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க லைட்டா பெருங்காயமும் போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் ஸ்மெல் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரி ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொலுக்கட்டைய நம்ம இதல சேர்த்துறலாம் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இதல கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க நிறையவே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட தாளிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாமிக்கு இது ரெண்டையுமே எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு வேணும்னா லைட்டா உப்பு தெளிச்சுக்கோங்க ஏன்னா நான் ஆல்ரெடி மாவு அரைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு போட்டதுனால கொஞ்சம் லைட்டா போட்டுக்கிறேன் சும்மா லைட்டா தான் நான் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நம்மளோட தாளிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பால் கொழுக்கட்டையும் தாளிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இதை நான் சாமிக்கு வச்சிடுறேன் இப்போ நான் சாமிக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் தாளிப்பு கொழுக்கட்டை கருப்பு சுண்டல் பால் கொழுக்கட்டை அப்புறம் லட்டு உங்களுக்கு நான் செஞ்ச இலை பிள்ளையாரும் கொழுக்கட்டை ரெசிபியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ